ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு எஸ்ஜி மீடியா வேர்ல்ட். நம்ம நிறைய இன்ஸ்டிடியூஷன் போயிருப்போம், நிறைய காசு செலவு பண்ணி படிச்சிருப்போம். சில விஷயங்கள் டீப்பாக இருக்கும், சில விஷயங்கள் இல்லாமல் இருக்குங்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம சேனலோட நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த செலவும் இல்லாமல் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். எல்லா வீடியோஸுமே முழுசாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இன்னைக்கு ஃபில்டர் மெனுல நெக்ஸ்ட் பார்க்க போற ஆப்ஷன் லென்ஸ் கரெக்ஷன் பத்தி பார்க்க போறோம். லென்ஸ் கரெக்ஷனோட ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஆர். கீபோர்டில் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆர் கொடுத்தீங்கன்னா லென்ஸ் கரெக்ஷனோட விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த லென்ஸ் கரெக்ஷன் வந்து நார்மலா இங்கேயே கேமரா ரா ஃபில்டர்லையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுலயும் வந்து நீங்க லென்ஸ் கரெக்ஷன் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு இமேஜை. இங்கேயும் வந்து நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த லென்ஸ் கரெக்ஷனை சேஞ்ச் பண்ணதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இது மட்டும் இல்லாம நீங்க ஃபைல்ல ஆட்டோமேட்னு ஒரு இடத்துல வந்து லென்ஸ் கரெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு. இதுல கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இதுலயும் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்லைட்டா தான் டிஃபரன்ஸ் இருக்கும், மற்றபடி எல்லாமே வந்து லென்ஸ் கரெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஃபில்டர்ல லென்ஸ் கரெக்ஷன் பார்ப்போம். இதுல வந்து நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணும்போது இங்க சேஞ்ச் ஆகும். ஆட்டோ கரெக்ஷன், கஸ்டம் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டூல் வந்து ரிமூவ் டிஸ்டார்ஷன் டூல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டன் டூல் கொடுத்துருக்காங்க. மூவ் கிரிட் டூல், ஹேண்ட் டூல், ஜூம் டூல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து கேமரா மாடல் கொடுத்துருக்காங்க. கேமரா மாடல் நம்ம இங்கே கொடுக்கணும். நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கேமரா மாடல் சேஞ்ச் ஆகும். லென்ஸ் மாடல் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். கேமராவோட செட்டிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரிவியூ வந்து நீங்க டிக் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இங்க வந்து ப்ரிவியூ காமிக்கிற மாதிரி காமிக்கும். கிரிட் வந்து இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து கிரிட். இந்த ஹரிசானல் வெர்டிக்கல் இது மாதிரி கோடு இருக்குல்ல, இதுதான் வந்து கிரிட். நெக்ஸ்ட் அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கிரிட்டோட கலர் கொடுத்துருக்காங்க. நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாலும் அந்த கிரிட்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கிரிட்டோட சைஸ் வந்து நீங்க இங்க சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கிரிட். இதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட், இதுல நீங்க யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டன் டூல் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு இமேஜை வந்து லென்ஸ் கரெக்ஷன் பண்ணணும்னா அது வந்து ஒரு இடத்துல டாலா இருக்கும், ஒரு இடத்துல ஒய்டா இருக்கும், இந்த மாதிரி நேரோவா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அதை லென்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கேமராவோட ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டன் டூல்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் இந்த மாதிரி நீங்க மவுஸ்ல ட்ராக் பண்ணீங்கன்னா அதுல வந்து லென்ஸ் கரெக்ஷன் மூலியமா வந்து இது ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்க இங்க போயிட்டு கஸ்டம்ல வெர்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இது மாதிரி ஹரிசாண்டல் பெர்ஸ்பெக்டிவ்னா இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி இது வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட், இப்போ வந்து நீங்க இங்க நிறைய டிஸ்டார்ஷன் இருக்கு, அதாவது இந்த விலகி இருக்கு, நிறைய இமேஜ் வந்து விலகி இருக்கு. இப்போ வந்து நீங்க ரிமூவ் டிஸ்டார்ஷன் டூல் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நேரோவா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து குறுகி இருக்கிற மாதிரி காமிச்சிரும். இதுதான் வந்து ரிமூவ் டிஸ்டார்ஷன் டூல். நெக்ஸ்ட், இது வந்து மூவ் கிரிட் டூல், மேல இருக்கு இல்லையா அந்த கோடு, இதை வந்து மூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இது வந்து ஹேண்ட் டூல். ஹேண்ட் டூல் நம்ம எல்லாத்திலயுமே பார்த்திருக்கோம், இமேஜை வந்து நகர்த்தி கொடுக்கும். நெக்ஸ்ட், இது வந்து ஜூம் டூல். இதுலயும் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்து ஜூம் இன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிடும். இதான் வந்து இங்க இருக்கிற பேசிக்ஸ் ஆன டூல். இப்போ நீங்க எங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல ஆட்டோ கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்டோ ஸ்கேல் இமேஜ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா டைரக்டா வந்து இமேஜ் வந்து ஸ்கேல் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், எஜ், அது வந்து எந்த மாதிரி எஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. எஜ் எக்ஸ்டென்ஷன்னா இங்க இருக்கிற இமேஜை வச்சு அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி காமிக்கும். நெக்ஸ்ட், டிரான்ஸ்பரன்சினா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பிளாக் கலர்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர்ல மாறிடும். நெக்ஸ்ட், ஒயிட் கலர்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் கலர்ல சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட், இது வந்து சர்ச் கிரைடேரியா. இது வந்து கேமராவோட மாடல் பொறுத்து என்ன மேக் வேணுமோ, கேமராவோட மேக். நெக்ஸ்ட், இது வந்து மாடல், இது வந்து லென்ஸ் மாடல். உங்களுக்கு எந்த மாதிரி லென்ஸ் இருக்கோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே கேமரா லென்ஸ் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். நெக்ஸ்ட், இதுல வந்து நீங்க கஸ்டம்னு கொடுத்தீங்கன்னா அதுல வந்து சில செட்டிங்ஸ் மாதிரி எல்லாம் வந்திருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செட்டிங்ஸ், ப்ரீவியஸ் கரெக்ஷனா முன்னாடி இருக்கு பண்ண கரெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் நம்ம அண்டு கொடுக்குற மாதிரி. கஸ்டம்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட், டிஃபால்ட் கரெக்ஷன்னா இங்க இருக்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாமே அது வந்து காமிக்கும். ஜியோமெட்டிக் டிஸ்டார்ஷன்ல வந்து ரிமூவ் டிஸ்டார்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணோம் இல்லையா இந்த டூல், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது.
இந்த ரிமோவ் டிஸ்டார்ஷன்ல நீங்க இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்டார்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் குரோமேட்டிக் அப்ரேஷன் இருக்கு. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிஞ்ச், அதாவது நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ரெட் சயான் ஃப்ரிஞ்ச் வந்து இந்த கலர்ல இருக்கிற போது இந்த மாதிரி சேஞ்ச், கிரீன் மெஜந்தா ஃப்ரிஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளூ எல்லோ இந்த கலருக்கு தகுந்த மாதிரி இங்க ஃப்ரிஞ்ச் வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரிஞ்ச் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எஜ்ஜை வந்து நம்ம கரெக்ட் பண்றதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விக்னெட், அதோட அமௌண்ட் வந்து என்ன மாதிரி வேணுங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது வந்து டார்க்கா வேணுமா லைட்டா வேணுமா அந்த மாதிரி ஆப்ஷனை இங்க சூஸ் பண்ணிக்கலாம். மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம நார் கண்ட்ரோல் டி கொடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி இங்க டிரான்ஸ்ஃபார்ம்னு தனியாக ஆப்ஷன் இருக்கு. வெர்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஏற்கனவே இது பார்த்த மாதிரி வெர்டிக்கலா மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து ஹரிசாண்டலா மூவ் ஆகும். இது மாதிரி ஆகும்போது இது வந்து ஒரு 3D ஷேப் மாதிரி கொடுக்கும். நீங்க இதை ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்க ஆங்கிள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்க இதை ரொட்டேட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்கேல வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்க என்ன வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் இமேஜை லென்ஸ் கரெக்ஷன் பண்ணி நீங்க ஒய்டா ஒரு நேரோவா மாத்துறதுதான் வந்து லென்ஸ் கரெக்ஷன் ஆப்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இருந்த இமேஜுக்கும் இப்படி இப்போ நம்ம லென்ஸ் கரெக்ஷன் பண்ணி பாக்குற இமேஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபில்டர்ல லென்ஸ் கரெக்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.